சமாரம்பாம் லக்ஷ்மி வல்லபரியாம் வந்தே குரு பரம்பராம் ஆழ்வாறுகள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்வாறுமொய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகிலபுவன ஜன்மஸ்தேமபங்காதிலீலே வினதவிவிவித பூதவுராதரக்ஷை கதீக்ஷேம் ஸ்ருதிசெரசி விதிதீப்தே பிரம்மணி மம பரஸ்மின் செமுழி பக்தி ரூபாம் ஸ்ரீவிஷ்ணுசிரநாம ஸ்தோத்ரம் ஸ்ரீமன் மகாபாரதத்திலே மிக முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுகிறது உயர்ந்த தர்மம் எது என்று தர்மபுத்திரர் கேட்ட கேள்விக்கு விடையாக பகவானுடைய சங்கீர்த்தனமே உயர்ந்த தர்மம் என்று சொல்லி பகவானுடைய திருநாமங்களை எல்லாம் ரிஷிகள் தொகுத்து வைத்திருந்தவாறு எடுத்துச் சொல்லுகிறார் பீஷ்மாச்சாரியர் பகவானுடைய ஆயிரம் திருநாமங்கள் இதிலே இடம்பெற்றிருக்கின்றன அந்த திருநாமங்களெல்லாம் பகவானுடைய பெருமைகளை குணங்களை அவனுடைய அவதாரங்களை வைபவங்களை எல்லாம் தெரிவிக்கின்றபடியினாலே அதற்கு மிக அற்புதமான வியாக்கியானங்களை அருளி செய்திருக்கிறார்கள் பெரியோர்கள் இன்றைய தினம் அதிலே முதன் முதலிலே எண்ணூற்றி இரண்டாவது திருநாமம் வாஜசனிஹி என்கிற திருநாமம் அர்க்கோ வாஜசனி ஸ்ருங்கி என்று அந்த திருநாமங்கள் செல்லுகின்றன அல்லவா அதில் வாஜசனிஹி என்கிற திருநாமத்தை பார்க்கிறோம் இந்த திருநாமம் ஆதிசங்கரருடைய வியாக்கியானத்திலே வாஜசனஹா என்ற பாட்டத்திலே காணப்படுகிறது வாஜ என்கிற சப்தத்திற்கு அன்னம் என்று பொருள் உண்டு அதாவது உணவு அப்போது வாஜசம் த வாஜம் அன்னம் அர்த்தினாம் சனோதி ததாதி இது இ என்று அப்படி அர்த்தம் காட்டுகிறார் அர்கோ வாஜசன ஸ்ருங்கி என்று அவருடைய பாடம் அமைந்திருக்கிறது போலும் ஆகையினாலே வாஜம் அன்னம் அதாவது அன்னத்தை அர்த்தினாம் பிரார்த்தித்துப்பவர்களுக்கு யார் யார் பிரார்த்திக்கிறார்களோ அவர்களுக்கு அன்னத்தை கொடுப்பவர் அன்னம் வேண்டும் என்று பிரார்த்திப்பவர்களுக்கு அன்னத்தை ஆகையினாலே அவருக்கு வாஜசனஹா என்று பெயர் ததாதி சனோதி ததாதி என்று வைத்து ஆதிசங்கர பகவத் பாதர் அப்படி அர்த்தம் காட்டினார் ஏறக்குறைய அதே அர்த்தத்தைத்தான் சத்யசந்த தீர்த்தரும் காட்டுகிறார் அவரும் அதே பாடத்தைத்தான் கொள்ளுகிறார் வாஜசனஹா என்கிற பாடத்தை கொள்ளுகிறார் வாஜம் அன்னம் சனதி சம்பஜத சம்பஜத அவர் என்ன அர்த்தம் காட்டுகிறார் சம்பஜத இதி வாஜசனஹா உணவை திரட்டுபவர் உணவை எல்லோருக்கும் கொடுப்பதற்காக திரட்டி வைப்பவர் என்கிற பொருளிலே வாஜசனஹா உணவை அடைந்திருப்பவர் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார் வாஜசம் அதாவது வாஜம் அன்னம் சனதி சம்பஜத என்று அந்த அர்த்தத்தை காட்டினார் சத்யசந்த தீர்த்தர் ஆனால் பராசர பட்டர் இந்த திருநாமங்கள் அனைத்தும் அது அதாவது எட்நூற்றி பத்தாவது திருநாமம் வரை புத்தாவதாரத்தை சொல்லுகிறது என்று தொடர்ச்சியாக அவர் காட்டிக்கொண்டு வருகிறார் அல்லவா கீழே கூட அர்க்கஹா என்கிற திருநாமத்திற்கு அர்த்தம் சொல்லுகிற பொழுது அசுரர்களாலே துதிக்கப்படுபவர் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார் இப்பொழுது வாஜசனிஹி என்று பாடம் கொண்டு அவர் என்ன அர்த்தம் காட்டுகிறார் என்னால் நாஸ்திகவாதேனா ஐகிகம் அன்னாதிகமேவ சம்பஜதி இது வாஜசனிஹி என்று அர்த்தம் காட்டினார் அதாவது புத்தாவதாரத்திலே அவர் நாஸ்திக்யவாதம் செய்தவர் அதாவது வேதங்களை ஒப்புக்கொள்ளாமல் வேதங்களெல்லாம் தவறு வேதங்களெல்லாம் பிரமாணங்கள் அல்ல என்பதாக அவருடைய அந்த புத்தருடைய சித்தாந்தம் அமைந்திருந்தபடியினாலே அதுக்கு அர்த்தமாக அதை அர்த்தமாக கொண்டு பராசர பட்டர் என்ன காட்டுகிறார் என்னால் இம்மைக்குரிய ஷோரூம் முதலியவற்றையே பெரிதாக அடைந்திருப்பவர் வாஜம் என்னால் அன்னந்தானே அப்படி பார்க்கிற பொழுது அன்னாதிகமேவ சம்பஜதி வாஜசனிஹி அன்னம் அன்னத்தை மட்டுமே அடைந்திருப்பவர் என்னால் அது மறுமைக்குரிய விஷயங்கள் எதையும் கொள்ளாமல் இம்மைக்குரியதான சோறு சுகம் என்று இதையே பெரிதாக நமக்கும் அவர் உபதேசித்தார் என்கிறபடியினாலே அதை வாஜசனிகி என்கிற திருநாமத்திற்கு அப்படி அர்த்தமாக காட்டினார் அடுத்தபடியாக ஸ்ருங்கி என்கிறது திருநாமம் ஸ்ருங்கி என்ன ஷிருங்கம் என்னால் கொம்பு ஸ்ருங்கி என்னால் கொம்பை உடையவர் என்று அப்படி அர்த்தம் சொல்லணும் இது புத்தாவதாரத்தை பற்றின திருநாமம் என்று காட்டினபடியினாலே முதலிலே பட்டர் காட்டின அர்த்தத்தை சொல்லிவிடுகிறேன் ஸ்ருங்கி என்னால் புத்தர் ஸ்ருங்கம் கையிலே கொம்பை வைத்து கொண்டிருந்தார் என்று ஒரு அர்த்தம் சொல்லுகிறார் ஆனால் என்ன கொம்புன்னா எது என்னால் ஷ்ரிங்கமிவ அகிம்சா விடம்பன என்னால் என்ன அகிம்சையை நடித்து காட்டுவதற்காக பிஞ்சிகா கையில் மயில் தொகையை வைத்து கொண்டிருந்தார் புத்தருடைய கையிலே எப்பொழுதும் மயில் தொகை இருக்குமா அதாவது அப்படி போகிற பொழுது இந்த பௌத்தர்கள் ஜெயினர்கள் இவர்களெல்லாம் அந்த எந்த விதமான பிராணிக்கும் எந்த விதமான உயிரினத்திற்கும் தங்களாலே ஆபத்து வந்துவிடக்கூடாது என்று அப்படி மயில் பீலியாலை தள்ளிக்கொண்டே செல்வார்களாம் ஏன்னா மயில் பீலியாலை தள்ளினால் அவைகளும் விலகிவிடும் அவைகளுக்கு மரணமும் நேராது ஆகையினாலே அவர் கையில் இந்த மயில் பீலியை வைத்திருந்தார் அகிம்சா விடம்பன அகிம்சத்தை அகிம்சையை ஒரு உ உயிரினத்தையும் கொள்வதில்லை என்று கொள்ளுகிற வருத்தத்திற்குத்தான் அஹிம்சா என்ற பெயர் ஹிம்சை செய்வதில்லை அந்த அகிம்சையை விடம்பனம் அதுவும் கூட அவருக்கு ஒரு நடிப்பாகத்தான் அதில் இருக்கிறது அதற்காக கையிலே பிஞ்சிக்கா என்னால் கையிலே மயிலிறகு அதை வைத்திருக்கிறார் அது எப்படி போலேன்னா ஷிருங்கமிவ கரே அஸ்தி என்று கையிலே கொம்பை வைத்திருப்பது போலே மயிலிறகை மயிர்ப்பீலியை வைத்திருக்கிறார் என்று அது புத்தருக்கு உரிய திருநாமமாக ஆதிசங்கர பகவத் பாதர் காட்டாத அர்த்தம் இது போல் சத்யசந்தர தீர்த்தனம் காட்டாத அர்த்தம் இது இதை பட்டர் இதையெல்லாம் புத்தாவதாரமாக ஆக்கி வைத்து காட்டுகிறார் ஸ்ருங்கி என்கிற திருநாமத்திற்கு ஆதிசங்கர பகவத் பாதர் அர்த்தம் காட்டுகிற பொழுது பிரளயாம்பசி ஸ்ருங்கத்வாத் மத்ஸ்ய விசேஷ ரூபாக ஸ்ருங்கி என்று அதாவது மத்ஸ்யாவதாரம் என்று பகவான் எடுத்தான் முதல் அவதாரம் அது தசாவதாரத்தில் என்று நாம் கொள்ளுகிறோம் அந்த அவதாரத்தில் அந்த மீன் மத்ஸ்யமாக மத்ஸ்யம் என்னால் சாதாரண சின்ன மீன் அல்ல மிக பெரிய மீன் சுறா மீன் என்று சொல்கிறோமே அதுபோல் மீன் அதற்கு மு உச்சியிலே ஒரு கொம்பு ஒன்று இருக்கும் அது ஷிங்கத்தோடு கூடியதாக அந்த சிங்கத்திலே தான் ஒரு படகை கொண்டு வந்து கட்டினார்கள் உலகத்து பொருள்களை எல்லாம் அதிலே ஏற்றுக்கொண்டு சென்றார்கள் என்று இதெல்லாம் வேறு புராணங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதை இங்கே பொருளாக எடுத்து காட்டுகிறார் ஆதிசங்கர பகவத்பாதர் பிரளயாம்பசி என்னால் பிரளய ஜலத்திலே ஸ்ருங்கவான் கொம்போயுடைய ஒரு மத்ய விசேஷ ரூபாக மீனாய் அவதரித்தவர் அவதாரம் எடுத்தவர் அதனால் அவருக்கு ஸ்ருங்கி என்று பெயர் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார் அதற்கு மேலே ஸ்ருங்கி என்கிற திருநாமத்திற்கு ஸ்ருங்கம் என்னால் மலையினுடைய கொடுமுடிகளுக்கு கூட ஸ்ருங்கம் என்றுதான் பெயர் ஆகையினாலே ஸ்ருங்காணி கோவர்தன ஸ்ருங்காணி அஸ்ய சந்தீதி ஸ்ருங்கி என்று கோவர்தன மலை சிகரங்களை உடையவர் கோவர்தன மலையினுடைய சிகரங்கள் இல்லையோ அதெல்லாம் இவருடைய தானே ஆயினாலே ஷ்ருங்கி என்று அந்த அர்த்தத்தை காட்டினார் அடுத்த திருநாமம் ஜெயந்தக என்பது ஜெயந்தகா என்னால் வெற்றி பெற்று விளங்குபவர் என்று அப்படித்தான் அர்த்தம் சொல்ல வேணும் அதைத்தான் ஆதிசங்கர் பகவத் பாதர் அர்த்தம் காட்டுகிற பொழுது அரீன் அதிசயேன ஜெயதி முதல்ல ஒரு அர்த்தம் காட்டினால் அரீன் அதிசயேன ஜெயத்தி பகரு பகைவர்களை நன்றாக வெல்லுபவர் ஜெயந்தகா என்கிறதுக்கு அந்த அர்த்தத்தை சொன்னார் அல்லது ஜெயஹேத்துர்வா ஜெயந்தா யார் எந்த போட்டியிலே வெல்ல வேணுமானாலும் அதற்கு பகவானுடைய அனுகிரகம் வேண்டுமல்லவா ஆகையினாலே மற்றவர்கள் வெல்வதற்கு தாம் இருப்பவர் பாண்டவர்களுக்கும் துரியோதனாதியர்களுக்கும் யுத்தம் நடந்தது யுத்தத்திலே பாண்டவர்கள் வென்றார்கள் என்றால் அதற்கு மூல காரணம் யார் என்று கேட்டால் கண்ணன்தான் என்று எல்லாரும் சொல்லுவார்கள் மகாபாரதத்திலேயே அது மிக தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது பாண்டவர்களுடைய வெற்றி என்பது கண்ணனாலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதே தவிர அந்த கண்ணனுடைய துணை இல்லை என்றால் நிச்சயமாக அவர்கள் வென்றிருக்க முடியாது ஆயினாலே ஜெயஹேத்துர்வா ஜெயந்தகா ஜெயத்துக்கு ஹேத்து காரணமாக இருப்பவர் யார் என்றால் இவர்தான் என்று அந்த ஜெயந்தகா என்கிற திருநாமத்திற்கு அர்த்தம் சொன்னார் சத்யசந்த தீர்த்தர் ஒரே வார்த்தையிலே ஜெயதீதி ஜெயந்தகா வெற்றி பெறுபவர் என்று அவ்வளவுதான் அர்த்தம் காட்டினார் ஆனால் இந்த திருநாமமெல்லாம் புத்தாவதாரத்தை சொல்லுகிறது என்று வரிசையாக கொண்டு வருகிறார் அல்லவா பராசர பட்டர் ஆகையினாலே அவர் ஜெயந்தகா என்பதற்கு தனியாக இது புத்தாவதாரத்து விஷயம் என்று ஒரு பொருளை காட்டுகிறார் எப்படி காட்டுகிறார் என்னால் ஆஸ்திக்யவாதினஹா சம்வித் ஆத்மத்துவ பிரபஞ்சமித்யாத்வ மித்யாவாதைஹி ஜிதவான் இது ஜெயந்தா என்று சொல்லுகிறார் அதாவது அந்த சித்தாந்தம் பௌத்த சித்தாந்தத்தில் என்ன சொல்லப்பட்டது என்று பார்த்தால் ஆத்மத்துவ அதாவது சம்விதாத்மத்வது ஞானமே ஆத்மா என்று சொல்லுகிறாராம் புத்தர் சம்வித் ஆத்மத்துவ சம்வித் என்று சொல்லப்படுகின்ற ஞானம் அதுதான் ஆத்மா பிரபஞ்ச மித்தியாத்வ பிரபஞ்சம் என்கிறது பொய் அது உண்மை கிடையாது உலகம் என்கிறது பொய் என்றும் அந்த புத்தாவருடைய வார்த்தை அமைந்திருக்கிறது ஏறக்குறைய இதெல்லாம் அத்வைதத்திலும் இப்படித்தான் சொல்லப்படுகிறது சம்விதாத்மத்துவம் பிரபஞ்சமித்யாத்வம் என்கிறது இரண்டுமே அத்வைதத்திலும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் பிரம்மமும் கிடையாது என்று அவர் சொல்லுகிறார் யார் பௌ புத்தர் சொல்லுகிறார் ஆனால் பிரம்மம் மட்டும் உண்மை என்பது அத்வைத சித்தாந்தத்திற்கு வேறுபாடு பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா என்று அவர் அத்வைத்திலே சொல்லுவார்கள் ஆனால் புத்தரோ பிரம்ம பிரம்மமித்யா பிரபஞ்சமித்யா என்று எல்லாமே போய் என்று அவர் சொல்லிவிடுகிறார் ஆயினாலே இப்படிப்பட்ட வாதங்களை வைத்து என்ன பண்ணினாராம் ஆஸ்திக்யவாதினா அதாவது ஆஸ்திக்யத்தோடு வேதங்களை அடிப்படையாக கொண்டு வாதம் செய்பவர்களையெல்லாம் தம்முடைய வாத திறமையாலே அவர் ஜிதவான் வென்றபடியினாலே அவருக்கு ஜெயந்தகா என்கிறது திருநாமம் அதாவது தம்முடைய அந்த வாத திறமையாலே புத்தர் வென்று விட்டார் என்று அதை சொல்லுகிறார் ஆஸ்திக்யவாதினா ஜிதவான் ஆஸ்திக்யவாதிகளை ஜெயித்தவர் எப்படி ஜெயித்தார் என்னால் சம்விதாத்மத்வ பிரபஞ்சமித்யாத்வாதகி என்று இப்படிப்பட்ட வாதங்களினாலே அவர் எல்லாரையும் வென்றுவிட்டார் ஆயினாலே அவர் ஜெயந்தகா வென்றவர் என்று புத்தரை குறிப்பிடுகிற திருநாமமாக இதுக்கு பராசர பட்டர் வியாக்கியானம் பண்ணினார் ஆனால் மற்ற ஆச்சாரியர்கள் இருவரும் பொதுவாக வெற்றி பெறுபவர் பகவர்களை வெல்லுபவர் வெற்றிகளுக்கு காரணமாயிருப்பவர் என்று அப்படிப்பட்ட பொருளை சொன்னார்கள் இன்னும் பகவானுடைய திருநாமங்கள் தொடர்கின்றன தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் ஸ்ரீமது சுந்தரஜாமாதிரு முனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ